Hello guys, welcome back to Jinesh gaming. So இன்னைக்கு ஒரு இன்னைக்கு பக்க பர்ஸ்ல பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் இன் ப்ளூவோட பார்ட் 5 வீடியோ தான் गाइस. சோ சீரியஸ்லி பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து bro லாஸ்ட் இன் ப்ளூ போடுங்க லாஸ்ட் இன் ப்ளூ போடுங்கன்னு சொல்லி पर्सनலாவோ சோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து என்னது கேட்டிட்டே இருந்தீங்க. சோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சீரியஸ்லி பாத்தீங்க அப்படினா இந்த கேம் பத்தி நான் வந்து ஒரு நியூ கேம் ட்ரை பண்ணனும் அப்படிங்கறதுக்காக இந்த கேம் வந்து எடுத்துட்டு வந்தேன். பட் நிறைய பேருக்கு வந்து இந்த கேம் வந்து பிடிச்சு போயிருச்சு. ஓகேங்களா? சோ அதனாலே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிட்டே இருக்கீங்க. சோ அதனால எனக்கு ரொம்ப சூப்பர் சந்தோஷமா இருக்குது. சோ சீக்கிரமா போட முடியல. இருந்தாலும் பரவாயில்லை. அப்பப்ப நான் வந்து போறேன். ஓகேங்களா? கண்டிப்பா ரவே கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து ஃபுல்லா முடிக்காம விடவே மாட்டோம். ஓகேங்களா? லாஸ்ட் இன் ப்ளூ வந்து நம்ம எண்டிங் பார்க்காம விடவே கூடாது. இந்த கேம் வந்து கண்டிப்பா எண்டிங் பார்த்துரும். ஓகேங்களா? சோ ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜர்னி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சோ இன்னைக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா சோ அரினா, ஓகேங்களா? சோ அந்த அரினாக்கு போக சொன்னாங்க. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து குளிச்சிரலாம். ஓகேங்களா? சோ போன பார்ட்ல இருந்து நாடிட்டு தான் இருக்குது. போன பார்ட் எண்டிங் பார்த்தவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து குளிக்காம மேலே ஃபுல்லாக நாத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து சவர் செய்ய போகிறோம். ஓகேங்களா? சவர் சிஸ்டம் வந்து செஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா வந்து குளிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் சவர் சிஸ்டம். இது வந்து எங்கே வைக்கலாம்? ஓகே, ஸோ நம்ம வந்து தள்ளி கொண்டு போய் தூரமாக வச்சிடலாமா? ஸோ ஓகேங்க. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 24K ஃபேமிலி நோக்கி போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 23K ஃபேமிலி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். சும்மா வேறு லெவலில் இன்னொரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போடல. இந்த வீடியோ முடிச்சு தாங்க போகணும், டைமே இல்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இது வந்து எங்கே வைக்கிறது? ஐயோ, இதுன்னு கரெக்டாக வைக்க லொக்கேஷன் இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, பேசாமல் இங்கேயே வச்சுட்டலாம். ஓகேங்களா? அது ஒட்டி வைக்க முடியல. நான் என்னடா கேப் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. ஓகேங்க, பரவாயில்ல, இங்கேயே நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ இது எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, இந்த பக்கம் ஏணி இருக்குது, அதனால் இந்த பக்கமே அடிச்சு விட்டலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நான் வந்து சவர் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போதைக்கு போய் குளிச்சிடலாங்க. ஓகேவா? ரொம்ப நாளாகவே நாரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, இது என்ன தேவைப்படுது அப்படின்னா ஓகே 3 கோகனட்டோட வாட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் குளிச்சுட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி அதான் ஒரு இது. ஓகே, ஆனால் சவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த இது போக மாட்டேங்குது. ஐயோ, ரெண்டாவது டைம் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா. சரி ஓகே, பரவாயில்ல, நல்லது தானே. 2 டைம் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு இதுக்கு மேலே தேங்காய் தொட்டி இல்லை என்கிட்ட. 3 தேங்காய் தொட்டி கொடுத்தோம் அப்படின்னா குளிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தபத்தமாகியாச்சு. ஓகேங்க, அப்புறம் வந்து கேம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கேம்ப் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம ஃபேமிலியில் ஆல்ரெடி 2 பேர் அங்கே வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். மேபி நம்ம வந்து கேம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து தனியாக ஒரு கேம்பே நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கேம்ப் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மேபி கேம்ப் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ யாராவது கேம் விளாட்றீங்க அப்படின்னா அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ நானும் வரேன் ப்ரோ அப்படின்னீங்க அப்படின்னா கேம்ப் வந்து க்ரியேட் பண்ணலாமா? ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் மினிமம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கேம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யாரும் மீட் பண்ண சொல்கிறாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா அரினாக்கு போக சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, மீட் பண்ண சொல்லலை. ஸோ இவன் வந்து அரினாக்கு போக சொல்கிறாங்க. இவனை பாருங்களேன், ராக் மாதிரியே இருக்காங்க. அவனா பேர் பார்த்தீங்கன்னா மேக் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ஓகே, ஃபைனலி நம்ம வந்து அரினாக்கு போயிருக்கோம். ஸோ அரினானா ஒன்றும் இல்லை. ஸோ 2 பேர்த்த உள்ளே இறக்கி விட்டு சண்டை போட்டு விடுவாங்க. நம்மளுக்கு ஈக்குவலான பர்சன் கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குத்துச்சண்டை போட்டி மாதிரி தான். எனக்கு சர்வே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அல்லவா. ஸோ நம்மளுக்கு நிறைய பொருள் தேவை. ஸோ அந்த பொருளை இவங்கள்ட்ட இருக்கும், இந்த மார்க்கெட்டில் இருக்கும். பட் இந்த மார்க்கெட்லேருந்து நம்மள்ட்ட காசு இல்லை அப்படின்னா இவங்கள்ட்ட சண்டை போட்டு அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலி இவளை வந்து அடிச்சு தம்சம் பண்ணிடலாம். நம்ம ஈக்குவல் லெவல் தான் அதிகமாக கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம ஈக்குவல் லெவல் தான் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் 18 தான். ஸோ அவங்களும் 18 தான். பட் பரவாயில்ல, எனக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அசல் டைம் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஆனால் போக போக கண்டிப்பாக டஃப்பாக வரும். ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக முடிச்சேன். ஸோ பேட்டில் ராயல் கேம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல? எனக்கு லைட்டாக அப்படி தான் ஆகுது. ஸ்டோரி கேம் மாதிரி ஆரம்பிச்சு பேட்டில் ராயல் கேம் மாதிரி போயிட்டுருக்குது. பட் அப்படியே நடுவில் ஸ்டோரி வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து எரினா வந்து ஒரு 6 எரினா பார்த்திங்கன்னா முடித்தேன். ஸோ நான் வந்து 6 மேட்ச் பார்த்திங்கன்னா வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கே கிளம்பிட்டேன். ஏன்டா அதெல்லாம் காட்டலன்னு காமிச்சிங்கன்னா இப்போ எப்படி ஒரு ஃபைட் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் 6 டீம் நான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். ஈஸியாகவே நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஒருத்தருக்கு மட்டும் தான் எனக்கு வந்து கன் யூஸ் பண்ணி முடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஈஸியாக முடிச்சிட்டு. ஓகேங்களா? ஆனால் அது ஏன் காட்டல அப்படின்னா சீரியஸாகவே நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு நான் வந்து லெவல் 19 ஆகிட்டேன். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணி விட்டுலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு, நம்மளோட அடுத்த ஸ்டெப்புன்னே சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த ரேடியோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தேர்வல் பண்ணி விட்டலாம். இப்போதைக்கு செகண்ட் லெவல் பண்ணும்போது புது பிளேஸுக்கு போனோம். இப்போதைக்கு தேர்வல் பண்ணியாச்சு. நம்ம கூட ஜேன் ஒருத்தி இருந்தால் அவள் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிட்டா. நம்மளை மாட்டி விட்டோன்னு சொல்லி அவள் வந்து ஒரு கில்ட்டினஸ்லேயே அவள் வந்து எங்கேயோ போயிட்டா. ஓகேங்களா? ஸோ அதனால் அவளையும் தேட வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அன்லாக்கும் ஆயிடுச்சு. இப்போதைக்கு என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு செட்டப் வந்து கட்ட முடியுங்க. ஓகேங்களா? ஆனால் எனக்கு எப்படி வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு புரியல. கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு வீடு, அழகான ஒரு வீடு மாதிரி கட்டலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம இருக்கிற வீடு தான். பட் இன்னும் கொஞ்சம் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் பாருங்கள். ஓகேவா? இப்போதைக்கு அந்த ஒர்க் பெஞ்ச் பேசிக்னு இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணும். பட் அதுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் தேவைப்படுது. சரி ஓகேங்க, வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறேன். ஸோ ரொம்ப நேரம்லாம் எல்லாம் அப்படியே கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, எவ்வளோ தான் அலைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோன் தான் கிடச்சி. எனக்கு வந்து 2 ஸ்டோன் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்ன பண்ணுறது? ஒரு ஸ்டோன் வச்சு பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை, ரெண்டு ஸ்டோன் தான் பண்ண முடியும் போல. நான் வந்து ஃபுல்லாக தேடிட்டேன், ஒரு ஸ்டோன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஓகே, நான் பேச அப்படின்னா ஜிம்மு கொடுத்து நான் வந்து பண்ணிட்டேன் கைஸ். ஓகேங்களா, ஃபைனலி ஓகே, ஒரு ஜிம் கொடுத்து நான் வந்து பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா, ஸோ 5 ஜிம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுலாம், வேறு வழி இல்லை, நம்ம வந்து வேகமாக வீடியோ கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ ஹெட் டு த சால் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அன்லாக் ஆகிருக்குது. ஓகே, இந்த சால் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலி நம்ம வந்து சால் அப்படிங்கிற பிளேஸ் வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போங்க. ஓகே, ஓகேங்களா, இது ஒரு புது பிளேஸு. ஸோ ஓகே, இதில் வந்து இஸ்லாண்ட் பேக் நிறைய காசு கேட்குறாங்க இந்த கேமில், அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேம்லையும் பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஆகா எவ்வளோ ரீசர்ஸு, நான் கூட எதுவுமே இல்லை நினச்சா. இங்கே பாருங்க, கல் தாங்க நம்மளோட இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குது. பேசாமல் கல்லெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இஸ்லாண்ட் தனியாக வந்துட்டு அப்போ நிறைய எடுக்கலாம் போல. ஸோ ஓகே, உட்டெல்லாம் இருக்குது, இது பேர் வந்து இஸ்லாண்ட் உண்டாமா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இங்கே ஒரு கல் இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து பிக்காக்ஸ் வச்சு உடச்சிருக்கு இந்த கல்லை. ஓகேங்க, இதையும் பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துலாம். ஓகேங்களா, ஸோ போடு இடா. ஓகே, கிறிஸ்மஸ் சில்வர் ஸ்டார் அப்படின்னு தெரியலையே. சரி ஓகேங்க, இதில் 2 ஸ்டோன் கிடச்சி ஃபைனலி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ ஓகே, நம்ம இந்த பக்கம் போய்ட்டு இன்னும் நிறைய பாறைங்களாம் இருக்குது, அதில் எடுக்கலாம். ஆஹா, இது ஒரு பெற்றுக்குங்க, வேறு உள்ள பறவை ஆஹா அடிக்க வருது. ஓ மை காட், என்னங்க இது மயில் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஏதோ புது பெட் வந்து புது பெட்டுக்கிற மாதிரி புது அனிமலுக்கு ஏதோ வைரஸ் தாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஜோம்பி வைரஸ் தாக்கியிருக்கு. ஸோ ஃபைனலி அதுக்கிட்ட நம்மளுக்கு வந்து இறகு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு குச்சி நட்டிகிட்டு இருக்குது, இது வந்து குச்சியில் ஈட்டி. ஓகேங்களா, அந்த ஈட்டி பற்றி நம்ம வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி பேக் ஃபுல்லாக இருக்குது, என்ன பண்ணலாம்? ஸோ இந்த செடி இப்போதைக்கு வேணாம், அதை டிலீட் பண்ணிட்டு இந்த ஈட்டி பற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலி எடுத்தாச்சு. ஸோ ஓகே, ஏதோ கட்சின் மாதிரி வருது. ஓகே நம்ம கூட இருந்த கிளறுதானவ பேர், ஆமாம் அவள் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பறவைங்க பார்த்தீங்கன்னா சீண்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவளை போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் வருது, இங்கே போகிறீங்க எத்தனை வருது. ஓ மை காட், போடு குத்து. ஏங்க ஈட்டி மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடியாது, என்னோட கன மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ண முடியல, ஏன்னு தெரில. ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த ஈட்டிட்டு இருந்துச்சு, இந்த பறவைகிட்ட இருந்து நிறைய தோல்லாம் கிடைக்குது நம்மளுக்கு, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபெதர்ஸ், இந்த ஃபெதர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்னா தெரில, மேபி ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் இதுக்கு நம்ம ஃபியூச்சருக்கு வெயிட் பண்ணி போய் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஃபைனலி எடுத்தாச்சு. இப்போதைக்கு மறுபடியும் கிளார்ட்டை கொண்டு போய் பேச சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த லூட் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் போய் நம்ம வந்து கிளார்ட்டை பேசலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இன்னொரு பறவை நின்றுருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா குத்தி கொண்டலாம். ஸோ பார்த்தீங்களா, கிளார் நம்ம கூட வந்துட்டு திடீர்னு எங்கே போய் சிக்கினான்னு தெரியல, பயவில் பார்த்தீங்கன்னா போய் சிக்கிக்கிட்டா. கேட்டால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லி சீன் போடுவா. சரி ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிலி ஃபால்ட்டு. ஓகே, ஏதோ அந்த புகை மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த புகை மூட்டை இவங்க எல்லாத்தையும் தாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இவங்க எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓகே, இதோட இறக பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறா. ஓகே, ஸ்கின் ஓகேங்க, இந்த ஸ்கின்னையும் பார்த்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் போய் அவள்கிட்ட போய் பேச சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா இப்போ, லுக் டார்க் ஸ்மோக் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஹோல்ஸ். ஓகே, ஏதோ ஒரு ஓட்டைக்குலேருந்து கருப்பு கலர் புகை வருதாமா, அந்த புகை தான் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அந்த புகையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே, என்ன புகை? ஓகே, இது என்ன, இதுங்க என்னங்க கொச்சன்னு வந்துட்டே இருக்குது, மயில் மாதிரியே இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நிறைய நியூ நியூ அனிமல்ஸ்லாம் இப்போதைக்கு வர கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஸோ வரட்டும். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து போகலாம். இங்கே ஒரு கல் இருக்குது, இந்த கல் என்னதான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எனக்கு கல்லையை தூக்கிட்டா என்னது. இங்கே ஒரு இங்கே பாருங்களேன், கருப்பு கலர் புகை போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா ரைட் சைடில், இதை தான் பார்த்தீங்கன்னா அடைக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கல்லை, அவ்வளோதாங்க. ஃபைனலி ஒரு பக்கத்தை நம்ம வந்து அடைச்சிட்டோம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதில் ஏதோ யாரோ ஒருத்தர் பண்ணுற சதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபைனலி ஸ்டோரியோட எண்டிங் அப்போ தெரிய ஒரு ஸ்டோரி எண்டிங் மாதிரி வரப்போதா, இல்லை பேட்டில் ராயல் மாதிரி கேம் மாதிரி கொண்டு போகிற போகிறாங்களா என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கல் இருக்குது, இந்த கல்லில் வந்து உடச்சி ஸ்டோன் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே, கிளர்கிட்ட போய் மறுபடியும் பேசலாம். ஸோ ஓகே, ஈஸியர் த வே. ஓகே, இப்போதைக்கு நம்ம திரும்பி போகிறதுக்கு வழி ஈஸியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூ க்ளோஸ் டூ இந்த கடல் பக்கமாக போங்க. ஸோ அந்த இடத்துல இன்னும் ஏன்னு கொஞ்சம் வந்துருச்சுங்க. சாவு செத்துப்போம். ஓகே, செத்துருச்சுங்க. ஸோ ஓகே, நம்மளோட இறகெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஐயோ உட்டன் கனைஃப் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சா, போச்சு நம்மளோட கனைஃப் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இதுக்கப்புறம் கனைஃப் ரெடி பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ ஓகேங்க, நைஃப் இப்போதைக்கு நம்மள்ட்ட இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் ரெடி பண்ணணும். ஸோ ஓகே, இதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எதாவது ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கா? ஸோ இது ரிப்பேர் பண்ண முடியுமா ஸ்டோன் ஹேமரை? ஸோ ஆனால் இந்த ஸ்டோன் ஹேமர் இருக்குது, பட் நம்மளால யூஸ் பண்ண முடியல, தெரில. ஸோ அதனால் இந்த ஈட்டி வந்து ஈட்டி மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்லாம் எடுத்துருச்சு கையிலேருந்து, ஆனால் நம்ம பேக்கில் தான் இருக்குது, வேணும் அப்படின்னா இப்போ எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, என்னங்க இது இத்தனை பறவைங்க இருக்குது, போடு சாவு. ஓகே, ஆனால் ஈட்டி நல்லா தான் அடிக்குது, ஒரு 217 குறையுது ஈட்டியில் அடித்தா. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டாச்சு. ஸோ ஓகே, ஏதாவது பெரிய மாப் ஃபைட்டுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இங்கேயும் கொஞ்சம் இருக்குதுங்களே, எக்கச்சக்கமான பறவைங்க இருக்குது. நம்ம போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி பறவைங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்குதுங்க. ஸோ மயில் தான் நினைக்கிறது, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மயில் மாதிரி தான் இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, அங்கே ஒரு புகை இருக்குது. ஓகே, இந்த கல்லையும் கொண்டு போய் நம்ம வந்து அதை அடைச்சி விட்டலாம். ஓகேங்களா, எத்தனை இடத்துல இந்த மாதிரி அடைக்கணும்னு தெரியல, மேபி இன்னொரு 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதையும் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக அடைச்சி விட்லாம். ஸோ ஓகே, வச்சுட்றா தினேஷ், போல தாங்க வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஐயோ கீழே வச்சிட்டேங்க. ஸோ அது மேலே வச்சு அடைக்காமல் கீழே தூக்கி வச்சிட்டேன். ஓகே, ஃபைனலி இதையும் பார்த்து நம்ம வந்து அடைச்சி விட்டலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஆஹா அடைச்ச உடனே நம்ம ஒரு 3 பறவையும் கொத்துங்க கொத்து அடிச்சு போட்டாச்சு. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம அந்த குரங்கு இருக்குல்ல, ஸோ வேறு லெவல் பண்ணுது. ஸோ அதுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் ஓகேங்களா, நல்ல பேராக வைப்போம். சிம்பான்சிலாம் வேணும், நல்லா இருக்காது. அவனுக்கு ஏதாவது மனுஷன் பேர் வச்சுட்டுலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவன் நம்ம சொன்னால் அதுக்குள்ளே படிக்கல, அதுக்குள்ளே அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் ஓகேங்களா. ஸோ இந்த பறவைங்களும் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சோம். ஸோ வேறு எதாவது கிடைக்குதா? ஸோ இங்கே ஒரு கல் இருக்குது. ஸோ இந்த கல் எடுப்போமா? ஆஹா நம்ம ஐயோ பிக்காக்ஸும் போச்சா, போச்சுங்க. நைஃபும் உடஞ்சிச்சு, பிக்காக்ஸும் போயிடுச்சு. ஸோ சேட். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் தான் பிக்காக்ஸ் ரெடி பண்ணணும், நைஃபும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரி ஓகே விடுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கிளார்ட்டை மறுபடியும் பேசணுமா? ஏங்க சும்மா சும்மா இவள்கிட்டே பேச சொல்கிறாங்க. ஓகே சரிங்க, ஐ எம் ஸ்மார்ட்டர் தென் யூவா. அப்போ தப்பிச்சு வர வேண்டியதானே, ஏன் மாட்டினேன்? ஏங்க இப்படி படுத்துறா? ஓகே கிளார் மிஸ்ஸஸ் ஜெயின். ஓகே அவள் வந்து ஜெயினை மிஸ் பண்ணுறாளாமா. ஹேப்பன் டு த பிளேஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஏ குட் ஃபீலிங். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா தான் தோணலை, நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே ஓகே நம்மளுக்கு ஏதோ மேப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்மளால் ஏதோ உருவாக்க முடியும். ஸோ அதுன்னு பார்க்கலாம். யூ வேறு ஸ்மார்ட்டர் தான் யூ, ஸ்மார்ட்டர் தான் யூனே சொல்கிறா. நம்மளோட புத்திசாலியாமா. சரி ஓகே சி இஸ் கெட்டிங் ஆக்ஷனரிஸ் என்னமோ சொன்னானே. கிளார் காம் டோம் ஜெயின் க்ளோஸ் டூ ப்ராடக்ட்ஸ். ஓகே இவ தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜெயின் என்ன பண்ணுவோம், ஜெயினை பற்றியே நினச்சிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் இவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன். ஸோ கிளார் ஜெயினுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா திறமையான நாள் தான். ஸோ கண்டிப்பாக தப்பிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். ஓகே அவளை சமாதானப்படுத்திட்டு வரான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் பறவைங்க இருக்குது. இதையும் பார்த்து நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இவங்க ஃபைனலி எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு கல் இருக்குது. ஓகே இன்னொரு ஓட்டர் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அடைக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி இதை டிஸ்டர்ப் பண்ணால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க பறவைகள் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்களோ தெரிலங்க. ஸோ ஓகே இந்த கருப்பு கலர் போகனாலும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா வந்து அடைச்சி விட்டுட்டேன். ஓகே கோ நியர் டு ரேவேஜ்டு ஷிப். ஓகே ரேவேஜ்டு ஷிப்னு ஏதோ இருக்குது. ஸோ அங்கே போக மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. ஆஹா எனக்கு இத்தனை சோம்பிஸ் இருக்குதுங்க. ஓகே இங்கே ஏதோ லூட்டும் வேறு இருக்குது. ஸோ ஓகே இவங்கலாம் பார்த்தீங்கன்னா குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சாவு செத்துப்போ. ஓகே சாவுடா. ஆனால் மொத்தமாக அடிக்க முடியாது, அதை ஒரு குறை. ஸோ ஆஹா என்னோட பெட்டை அடிக்கிறானுங்களே. ஸோ ஓகே அந்த சிம்பான்சி அடிக்கிறாங்க குறைங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்ன லூட் இருக்குன்னு சொல்லி லூட்டெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இதில் வந்து கயிறு இருக்குது. அப்புறம் ஆஹா நிறைய லூட் நம்மளால் எடுக்க முடியலையே. இந்த பாக்ஸில் எக்கச்சக்கமான லூட் இருக்குது. யாரோ ஒரு பொட்டி நினைக்கிறேன். அந்த ரோப் கிடச்சா கூட நல்லாயிருக்கும். ஸோ நிறைய அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் தேவை. ஸோ அதை எப்படி எடுக்கிறது? இதே ஒன்று க்ளோஸ் பண்ணி தான். ஸோ இந்த ஃப்ளெஷ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இந்த குச்சி நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதையும் கேன்சல் பண்ணிட்டுலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு 2 ஸ்பேஸ் நம்மளுக்கு காலி இருக்குது. அப்புறம் இந்த தேங்காய் வந்து ஃபுல்லி நம்ம வந்து குடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே குடிச்சிட்டேன். இப்போதைக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாமா? ஸோ இவ்வளோ தான் எடுக்க முடியுது, மிச்சம் இருக்குது. ஸோ அப்புறமா இது வந்து அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா மிச்சத்தை. ஆஹா என்னங்க இது ஆடா, எத்தனை அனிமல்ஸ் கைஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கும் என்னன்னு தெரியல. ஆஹா அவன் அடிக்கிறானுங்களே. ஸோ சாவு ஓகே செத்துருச்சு. ஆனால் அஃபெக்ட் ஆகிருக்கும் தெரியல. இங்கே 2 ஆடு இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஓகே அதோட ஃப்ளெஷ் பார்த்து நம்மளால் எடுக்க முடியல. பேக் பார்த்தீங்கன்னா செம ஃபுல்லாகிடுச்சு. என்ன ஏதாவது பண்ணுமே. இது என்னது ஐஸா? இது ஸ்னோபால். இது என்ன பண்ணுறோம்? ஓ ஸ்னோபால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். இது எனக்கு நம்மளுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சதுனால அதனால் டெலிட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த இன்னொன்று எடுத்துக்கலாம். ஸோ ஈட்டி கிடச்சிருக்கு. 2 ஈட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இது வரைக்கும். ஸோ ஓகே எடுத்துக்கலாம். ஆஹா என்னங்க இது இவ்வளோ பெரிய நண்டா? ஓ மை காட் என்னங்க இது இருக்கிற அனிமல்ஸில் வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே அதுவும் நல்ல விஷயம் தான். ஓகே இதில் வந்து கிறிஸ்மஸ் சில்வர் ஸ்டார்ன்னு இருக்குது. அதை நம்மளால் எடுக்க முடியல இப்போதைக்கு. ஸோ ஓகே இப்போதைக்கு இங்கே ஒரு போல. ஆஹா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆடு மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மறுபடியும் அடிக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அடிச்சு போட்டல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி சாவு செத்துட்டிங்களா? செத்து போயிட்டாங்க போல். சூப்பருங்க. இதோட ரா மீட் இருக்குது. ஓகே மீட் இருக்குது இவங்கள்ட்ட. மீட் பற்றி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏதாவது கேன்சல் பண்ணி ஆகணுமே, என்னத்தை கேன்சல் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓ மை காட் இவ்வளோ ஒரு கடுப்பான சுச்சுவேஷனா. பேசாம வீட்டில் போய் ஃபஸ்ட்டே வந்துருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ஓகே இந்த சுற்றியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எக்யூப் பண்ண முடியுமா? ஸோ ஓகே இப்போதைக்கு நான் எக்யூப் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஈட்டிக்கு போய் சுற்றியில் யூஸ் பண்ண முடிஞ்சாங்க நல்லாயிருக்கும். ஸோ ஆமாங்க யூஸ் பண்ண முடியுது. ஓ ஈட்டி எடுத்து அப்படின்னா நல்லா ஈட்டியை வச்சு தான் யூஸ் பண்ண முடியுது. பட் நம்ம சுற்றியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 பவர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஏங்க பேசாமல் நான் வந்து ஈட்டி வைக்காமல் சுற்றிலே வச்சுருந்துருக்கலாம். என்னடா இது? ஏங்க என்னதுக்கு இது? ஆமையா? ஓ மை காட் ஒரு ஆமை பார்த்தீங்கன்னா செம பெருசாகிடுச்சு. செம மியூட்டன் ஆகிடுச்சு போல அது. அதுவும் ஜெயின் மியூட்டன் ஸ்னாப்பிள் டர்ட்டில். ஆமாம் அது பேர் ஸ்னாப்பிங் டர்ட்டில். எவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஈஸியாகவே. ஆனால் இதுக்கிட்ட வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஓகே இப்போதைக்கு மறுபடியும் கிளார்ட்டை கொண்டு போய் பேச சொல்கிறாங்க. ஸோ ஓகே போய் பேசுவோம் ஓகேங்களா. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ்கே ப்ராப்ளம் ஸோ சர்வைவிங் இதுவே சொல்லிட்டுருக்காலே. ஊட் த க்ளோஸ் மோர் அண்ட் மோர் மான்ஸ்டர்ஸ். இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பிரிட்ஜு வந்து டெஸ்ட்ராயாக இருக்குது. அந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ என்ன பிரிட்ஜாக இருக்கும்? ஸோ என்னன்னு தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவள்கிட்டே பேச சொல்கிறாங்க. ஓ உட்டு இஸ்லாண்ட் உட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த உட்டை பார்த்தீங்கன்னா இவள்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவள்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கட்டிட்டா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகிறக்கு ஒரு வழி பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருக்கா. ஸோ ஓகே நம்ம இந்த இதுக்கும் போகலாம். ஆஹா என்னதுக்கு எதுக்கு பண்ணியா மாடா என்னன்னே தெரியல. போர்னு என்னது மாடு என்னங்க இது? கொச்சோன்னு வருது பூச்சி. சாக போகிறேன்னா இல்லைங்க பரவாயில்ல. நான் வந்து அடிச்சிட்டானே அதுங்க வந்து நல்லாவே அடிக்குது. பட் நான் வந்து அழகாக முடிச்சிட்டேன். எனக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கிறனால ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அதாவது முடிச்சாச்சு. ஸோ செமையாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு மியூட்டன். நிறைய மியூட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ இந்த இஸ்லாண்டே ஒரு வித்தியாசமான இஸ்லாண்டாக தாங்க இருக்குது. எப்போ இதுலேருந்து தப்பிச்சு போகிறேன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இது பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்ப்ஃபுல்லுங்க. ஸோ நிறைய பற்றி நம்மளுக்கு வந்து பிளட் ஏற்றி விடும். பட் இந்த பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இதோட மீட் எல்லாமே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா ரா மீட் இதை குக் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு தான் ஃபுட்டு கொஞ்சம் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளோட ஹீலிங் போர்ஷன் முடிஞ்சு போச்சா. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுக்கப்புறம் இருக்கும். ஓகேங்க, இப்போதைக்கு இதையும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டா ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம். ஸோ மறுபடியும் இங்கேயே போக சொல்கிறாங்களே, கிளார்ட்டை கொண்டு போய் பேச சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஓ, கிளார் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் இருந்தால் அங்கே இன்ட்டா போல. இப்போதைக்கு மறுபடியும் போய் அவளை போய் கூட்டிகிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அவள்கிட்ட வந்து பேசலாம். ஸோ ஓகே, போர் நைட் மேர் இருக்குது. ஸோ ஓகே, அதை தொட்டுவிட்டேன். அந்த மான்ஸ்டர்ஸ் ஹியரா. ஓகே, அந்த மான்ஸ்டர்ஸ் வரட்டியே டிஸ்டர்பாக வரா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஓடி வரா போல. ஸோ ஓகே, எதுக்கு இந்த புத்திசாலித்தனம் தெரியல. ஸோ ஓகே விடுங்க. ஓகே, நம்ம வந்து முன்னாடியே போகலாம். ஆஹா, இன்னொரு நண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து பெரிய மியூட்டன் கிராபா. ஸோ ஓகே, இன்னும் ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுடலாம். ஸோ நிறைய மியூட்டன் ஆயிடுச்சுங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மியூட்டன் ஆயிடுச்சு. மேபி மியூட்டன் காங்க கூட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஆஹா, கரடி. ஏங்க கரடி கிடச்சிருச்சுங்க ஃபைனலி. ஏங்க இந்த கரடி வச்சு நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபைனலி நான் வந்து கரடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போதைக்கு இது வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட ரோப்பும் இருக்குது, பட் ஆனால் அதை வச்சு ரெஸ்கியூ பண்ண முடியல, ஏன்னு தெரியலையே. நீங்கள் பாருங்களேன், என்கிட்ட வந்து ரோப் இருக்குது, ஆனால் அது வச்சு என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல, ஏன்னு தெரியலங்க. சீரியஸ்லி சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து வேறு நம்ம கேட்குறாங்க லேஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி கிடைக்கணும் வேறு தெரியலையே. லேஸோ எங்கே இருக்குதா, ப்ளீஸ் எனக்கு கொடுங்கடா. ஓகே, லேஸோ இருக்கா. இது பேர் என்னது, இது வந்து ரோப்புன்னு தான் இருக்குது, பட் அதை பிடிக்கிறதுக்கு வந்து லேஸோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ தேவைப்படுது போல். லேஸோக்கு நான் எங்கேடா போவேன். ஓகே, கிளார்ட்டை வந்து பேச சொல்கிறானுங்க. ஸோ கிளார் தான் இப்போ தருவாளோ. ஓகே, போர் நைட் மேலே இருக்குது, மறுபடியும் அதை வந்து தொட்டுடுவோமா. ஸோ எதுக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, லேஸோ ட்ரையிங் டு யூஸ் லேஸோ. ஓகே, அவள் லேஸோ கொடுத்துட்டாங்க. அவள்கிட்ட எப்படி கிடச்சிச்சின்னு தெரில. ஸோ ஃபைனலி நான் வந்து கிடச்சிச்சு லேஸோ. ஆஹா, இங்கே ஒரு மிருகம் இருக்குது, அதை வந்து போட்டு தெரியலாம். ஏங்க நான் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் கிடச்சிச்சு. எப்படியோ கரடியில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ப்ரௌன் பியர் ஓகேங்களா. ஃபைனலி வேறு லெவல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யூஸ் பண்ண முடியல திடீர்னு. லேஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு நாள் நம்மளோட பேக்குக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. ஓகே, அப்போ தான் அதை வச்சு நம்மளால் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். எதையாவது ஒன்று தூக்கி வீசணுமே. ஸோ எதை தூக்கி வீசுறது. ஸோ ஓகே, வைக்க முடியல தூக்கி. ஸோ எதையாவது டெலிட் பண்ண மாதிரி தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசாமல் அந்த தேங்காய் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, 3 தேங்காய் ஓடு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி விட்டுலாமா, இல்லை அது மெடிசன் டெலிட் பண்ணி விடலாமா. ஸோ ஹீல் பண்ணிடலாமா. ஐயோ, என்னென்னே தெரிய குழப்பமாக இருக்குது. சரி ஓகேங்க, பேசாமல் இந்த தேங்காய் ஓடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 3 தேங்காய் ஓடு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் பண்ணி விட்டலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ தேங்காய் ஓடு என்ன கிடைக்கிறதுக்கு பஞ்சமா, நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய கீழே கிடக்கும். ஸோ பொறுக்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரோப் வச்சு ஃபஸ்ட் இந்த கரடியை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இப்போதைக்கு. ஸோ ஓகே, பிடிச்சிட்டோன்னா ஏன்னாங்க இது இன்சஃபிஷியன்ட் பேக் பேக்கா போச்சா. ஏங்க பேக் பேக் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்காமா. சரி ஓகே, வேறு வழி இல்லை, நான் வீட்டுக்கு போய்ட்டு தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கிரேட்டில் எல்லாத்தையும் வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பிடிச்சிக்கலாம் வந்து ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து வீட்டுக்கு போய்ட்டு வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டு இதை வந்து பிடிச்சிடலாம் முடிவு பண்ணால். ஸோ ஓகே, இப்போதைக்கு இதை வந்து பிடிச்சிடலாம். ஓகேங்க, இப்போதைக்கு ரோப் போட்டுருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி போட்டு இழுத்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணணும். ஸோ ஓகே, இதில் போய்ட்டு லிஸ்ட் ஆஃப் மவுண்ட்ஸ்னு போட்டு ஓகே இதை பற்றி அன்லாக் பண்ணி விட்டுருணும் போல். ஓகேங்க, ஃபைனலி அன்லாக் ஆகிடுச்சு. இதில் வந்து அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, இது வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, 1, 2 பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரடியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்சிட்டோங்க. இதுக்கு பேர் நம்ம கரடியில் வேறு லெவலில் ரைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ரைடு இப்போ எங்கெங்கே போச்சு கரடி. அச்சோ, கரடி வேறு இப்போ எங்கே போச்சு தெரியலையே. என்னங்க இது இப்படி பண்ணுறானுங்க. சரி ஓகே, ஆஹா இதென்னு இத்தனை இது வருதுங்க. ஸோ ஓகே, இதை வந்து அழகாக முடிச்சிருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாவே இன்னும் ஒன்றே ஒரு அந்த நண்டு மட்டும் தான் இருக்கா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஐயோ, வேறு என்னது பொறுக்கிட்டே நண்டு அடிடா. ஐயோ, அது நண்டை தவிர இது எல்லாத்தையும் அடிக்கிறாங்க இவன். சரி ஓகே, இப்போதைக்கு அப்படியே போகலாம். இங்கே ஒரு பறவை வேறு வருது. அப்படியே எனக்கு இங்கே போக சொல்கிறானுங்க, இது எங்கே போக சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ கிளார்ட்டை தான் மறுபடியும் பேச சொல்கிறாங்களா, நான் இங்கே ஓடிட்டுருக்கேங்க. சரி ஓகே, ஓகே இவன் என்னமோ சொல்கிறா. ஸோ ஜேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளைமிங் ரோப்ஸ். ஓகே, இந்த ரோப் பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாள் என்னன்னு தெரில. ஸோ இன்னொரு பக்கம் ஏதோ கேட்குறா. ஸோ இந்த செடி கேட்குறா போல். ஆமாம், இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா ரோப்ஸ் இருக்கு, அவளுக்கு வேணும் போல். ஓகே, இந்த செடியை பற்றி நான் அவள்கிட்ட வந்து கொடுத்துட்டுலாம். ஸோ என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, எங்கே ஏதோ ஒரு ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது, இதில் வந்து ரோப் போட்டு அவள் பார்த்திங்கன்னா அப்படின்னா மேலே ஏறுறா. ஸோ ஓகே, ஏதோ கட்சின்னு வந்து போயிட்டுருக்குது. ஓகே 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 என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஓகே, ஓ இதை திறந்து விட்டுட்டா, ஏரோப்ளைனை பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுட்டா. ஃபைனலி ஏரோப்ளைனுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம மேஸ். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐ சென்ஸ் இன்சைடு கிராகோ த பெஸ்ட் நாட் டிஸ்டர்ப். ஓகே, உள்ளுக்குள்ளே ஏதோ பெரிய மிருகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்து அப்படியே ஷிப்புக்கு போய் நிறைய பேர் ஹெல்ப் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஆஹா இது என்னதுங்க ஓனாயா. ஓகே 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 என்னங்க இது ஓனாயெலாம் வருது. போச்சு அதாவது அசலாம் முடிச்சு. ஆஹா, இங்கே ஒரு பெரிய மியூட்டன் வேறு வரானே. ரே தம்பி செத்து போடா. இவன் பேர் பார்த்தீங்கன்னா அபாமினபிள். இவன் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கூட தான் சண்டை போட்டுருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடி பீஸ்னே சொல்லலாம். இவன் வந்து அசலாம் முடிச்சு தெரியலாம், ஆள் தான் பார்க்க பயங்கரமாக இருப்பாப்பில், ஆனால் அடி முடிக்கிற அடி குழந்தை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேறு லெவலில் அவன் முடிச்சாச்சா. ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்லி கிளாரிட்டி வந்து கேட்டலாம், வேறு வழி இல்லை. அவள் தான் சொல்லி கொடுத்துருக்கா. லுக் ஐ ஃபவுண்ட் த நோ த ஆன்சர், மேபி நோ கேன் நோ த ஆன்சர். ஓகே, கேன் கிட்ட போய் பேச சொல்கிறா. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கேன் கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா சால்வேஷன் டவுன் அதுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிடலாம். ஓகேங்களா, ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் தான் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ அது முடிய போகுதுன்னு வேறு தெரியல. ஸோ ஃபாஸ்ட் ட்ராவல் அப்படிங்கிறது. ஸோ போவோம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே வந்தாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து கேன் கிட்ட போய் பேசிட்டு என்ன சொல்ல வராப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே. கேன் எங்கே இருக்கா? அப்புறம் இங்கே தான் இருக்கார்ல கேனாக. ஐயோ, கேன் ஒரு பேர் வந்து ராத் சைல்டு அப்படிங்கிறது. கேன் மண்டை எங்கே இருக்கா? அதோ இருக்கான மண்டை பையன். டே இங்கேயோ இருக்காது. இதோ இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கேன் இங்கே தான் இருக்கான். வெல்கம் பேக், ஹவ் வாஸ் த ரைட் அப்படிங்கிறா. ஸோ அப்புறம் இவன் வந்து சொல்கிறா, ஃபவுன் நாங்கள் ஒரு கப்பலை வந்து கண்டுபிடிச்சா. அது வந்து கப்பல் ஏர்ப்ளைன் இல்லையா? அதுக்குள்ளே பார்த்து நிறைய மியூட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் வந்து என்ன டிசைட் பண்ணிக்கிறீங்க அப்படிமாதிரி அவன் கேட்குறான். ஸோ வாக் பேக் டு நாட் வாட் இட் இஸ் அப்படி அது என்னென்னு தெரியல, நாங்கள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா ஆல்பாக்ஸஸ் கார்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா வேறு யாரையோ போய் மீட் பண்ண சொல்கிறான். ஸோ ஓகே, நம்ம வந்து மீட் பண்ணல. ஓகேங்களா, அவன் பேர் பார்த்திங்க அப்படின்னா அலங்காவா. ஏ தம்பி, இங்கேயாடா இருக்கிற மொட்டை மாட்டையா? உன்னை எப்போயோ பார்த்துதுங்க, இவனை செகண்ட் பார்ட்டில் பார்த்துதுன்னு நினைக்கிறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்கிறா இவனும். அட அலங்கா மண்டையா. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் சாம்பிள் வந்து தேவைப்படுதாமா. ஸோ இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்து இவனுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்து பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் வேணும், அதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, இட் செட்டில்டு, எங்கள்கிட்ட இருக்குது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கூட்டிகிட்டு ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஓகே, இப்போதைக்கு சால் அந்த திருப்பி அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம். இப்போ வந்து அலங்கா அவனை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே, சால் அந்த பிளேஸ்க்கு வந்து போயாச்சு. ஓகேங்க, எங்கே பலங்காவை காணும்? அவட மண்டை பையில எங்கே போனான்னு தெரியலையே. எப்படியும் அவன் நம்மளோட முன்னாடி போயிட்டு இருப்பான் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போதைக்கு ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கிளம்பலாம். அந்த ஹெல்மெட் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி விட்டலாம் நினைக்கிறேன். ஸோ ரிப்பேர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து கையில் தான் வச்சிருக்கிறேன் எப்பயுமே சேஃப்டிக்கு. ஏன்னா உடஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி நம்மளால் பார்த்தீங்கன்னா அது உருவாக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் ஸோ இதையும் பார்த்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, அப்புறம் இந்த சட்டை ரெடி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படுது. பட் சட்டை இப்போதைக்கு ரெடி பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் மேபி அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஷூவை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுலாம். அப்புறம் ஃபேண்டின் தூக்கி நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனல் நம்மளோட ஃபுல் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டாக்கு போகலாம். ஓகேங்களா, ஸோ உள்ளே எக்கச்சக்கமான மான்சஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படி சொல்லி. ஓகேங்களா, ஓகே. இவனுக்கு வேறு மறுபடியும் குளிக்கணுமா? டே மறுபடியும் நாரி போயிட்டியா? போச்சா, சரி ஓகே. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வேறு போயிட்டு வர முடியாது. ஸோ ஓகே, இங்கேயே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே. ஸோ இதை வந்து டெலிட் பண்ணி விட்லாமா? ஸோ இதை டெலிட் பண்ணி விட முடியுமா? என்கிட்ட ஒரு பேக் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபுல்லாக வீட்டுக்கு இருந்தா கூட வீட்டுக்கு போய் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி விட்டு வந்திருப்பேன். இவங்க வந்து வீட்டுக்கே என்ன விடல. ஸோ ஸ்ட்ரைட் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க, என்ன பண்ணுறது? சரி ஓகேங்க, இப்போதைக்கு அவனை போய் பார்க்கலாம். அலங்கா என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, அலங்கா மண்டையா வந்துட்டு என்ன மண்டையா என்ன சொல்கிறான்? லேப் ஆல்பா லேபு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸு. அவரை வந்து ப்ளீஸ் பாதுகாப்பாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் பார்த்துக்கிறேன் மண்டையா, நீ ஏன்டா கவலைப்படுறா? எத்தனையோ மான்சஸை பார்த்து வந்தவன் நான். ஓகேங்க, இப்போதைக்கு திறந்துட்டு வீரவசனம்லாம் பேசிட்டு உள்ளே போகிறேன். என்ன சம்பவம் ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, நம்மளோட வந்து ஆக்சஸ் கார்டு கிடைச்சி இருக்குது ஆல்ரெடி. நான் இங்கேருந்து எடுத்து கீழே கிடந்து. ஸோ அதை பற்றி நீ வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போதைக்கு லேப் ஆல்பாவா? ஏன்னாங்க திருப்பி லேப் ஆல்பா அங்கேயே போக சொல்கிறானுங்க. ஓகே ஓகே, என்னன்னு தெரியலையே. ஸோ ஓகே, திருப்பி அங்கே தான் போய் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த லேபுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த லேபுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு டவுன்லோட் ஆச்சு ரிசோர்ஸ் பேக்கேஸ். அந்த ரிசோர்ஸ் பேக் டவுன்லோட் ஆன பேர் அப்படியே நம்ம வந்து கிளம்பிடலாம். ஓகேங்களா, ஓகே, லேப் ஆல் பக்கம் வந்து போயாச்சு. ஸோ ஓகேங்க, இதில் என்ன கேட்குறா அப்படின்னா, இன்ஃபெக்டட் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி உனக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இது ஜோம்பி வேறு ஏன்டா அப்படி காமெடி பண்ணுறீங்க, ஒரே ரிலீஸ் எடுத்துட்டானே. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதான் இன்ஃபெக்டட் சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னது? ஓகே, இதெல்லாம் அன்லாக்கில் இருக்குது, அடுத்தடுத்த லெவல் அதெல்லாம். ஓகேங்களா, அதெல்லாம் மேபி ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏதோ வழி போகுது. ஸோ இந்த வழியில் போய் பார்க்கலாம். இது வந்து அந்த பக்கம் லாக் ஆகிருக்காமா. ஸோ ஓகே, இதை வந்து இப்போதைக்கு நம்மளால் அன்லாக் பண்ண முடியாது. உள்ள வழியாக தான் அந்த பக்கம் அன்லாக் பண்ணணும். ஓகேங்க, இதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தரந்த அந்த இன்ஃபெக்டட் சாம்பிள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. ஸோ ஓகே, எவன்டா அவன் கால் இல்லாமல் அவன் போட தக்காளி மண்டையா, செத்துட்டான். ஓகே, ஃபைனலி இந்த பக்கம் திறந்துட்டு அந்த பக்கம் வேறு ஏதாவது கண்டிப்பாக மியூட்டன்ஸ் இருக்கும். ஆகா, சொன்ன மாதிரி 4 பேர் வரானுங்களே. ஓகே, சுற்றுதே பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிச்சு போட்டாச்சு அவனுங்களா. ஸோ ஈஸியாகவே ஓகேங்க, இப்போதைக்கு நம்மள்ட்ட இன்னும் ஒரு சாம்பிள்ஸ் கூட கிடைக்கல. யார் அவன் ஓடி வருது? தக்காளி மண்டையா, தள்ளிப்போடா. ஓகே, ஐயோ, இவனுங்க வேறு கால் இல்லாதவங்களாம் வந்து காமெடி பண்ணுறானுங்க. சாகலியாடா நீ, இன்னும் செத்துப்போ. இவனும் பார்த்தீங்கன்னா சாவடிச்சாச்சு. ஓகே, முடிஞ்சா. ஸோ ஓகே, இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் அந்த சாம்பிள்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோ இருக்குது கைஸ் இன்ஃபெக்டட் சாம்பிள்ஸ். 2 சாம்பிள் இருக்க அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் கிடச்சிருக்க அப்புறம் கவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கவுஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா அது வந்து மெடிசன் மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நம்மளால் ரிப்பேர் பண்ணிக்க முடியும் நம்மளை ஹெல்த்தை வந்து. ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போதைக்கு எதையாவது தூக்கி போட்டு அதை வந்து எடுத்தே ஆகணும். இந்த ஈட்டி பார்த்து நெல்லை பண்ணி விட்டலாம். ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து 3 ஈட்டி இருக்குது. இதில் வந்து 2 ஈட்டி நம்மளுக்கு போதும். அதனால் இந்த ஈட்டி தள்ளி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட்டு தருவாங்களாமா. ஸோ ஓகே கைஸ், இதை வந்து டெலிட் பண்ணி விட்டலாம், வேறு வழி இல்லை. ஸோ ஓகே, டெலிட் பண்ணிவிட்டேன் நான். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது எடுத்துகிட்டு போயிடலாம், அதை தான் எடுக்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ ஓகே அந்த கவுஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஓகே எடுத்து வச்சுங்க. ஸோ ஃபைனலி இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போக சொல்கிறானுங்க. ஸோ ஓகே அது பார்த்தீங்கன்னா அவன் வந்து போயிட்டு அவனுங்களே வழி காமிச்சு கொடுக்குறானுங்க, இங்கெல்லாம் வழி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா தேர்னா மட்டும் போதும் ஓகேங்களா. ஸோ ஓகே இங்கே ஒரு 3 பசங்க இருக்காங்க குட்டி பசங்க. ஸோ இவனுங்களே பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிடலாம் ஓகேங்களா. ஸோ தம்பிகளாக போயிட்டு வரேன். ஓகே இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா, உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்டட் சாம்பிள்ஸ் இருக்கா, ஆ இதோ இருக்குதுங்க. ஸோ இதுக்குள்ளே 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு ஃபைனலி அவனுக்கு போய் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது ஓகே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதில் வந்து 2 கிடச்சிச்சு, இன்னொரு 2 இருக்குது. ஸோ அது ஏதாவது தேவைப்படுமா நம்மளுக்கு? ஸோ ஓகே இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் எடுத்துக்கலாம், கீழே இருக்கிறது மறுபடியும் பொறுக்கிற விஷயம் தானே, பொறுக்கிக்கலாங்க வேறு வழி இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு தேவையான நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஹெல்மெட் இருக்கிறது வந்து பவர்ஃபுல் என்னன்னு தெரியல, இருக்கட்டும் ஓகேங்களா. ஓகே அந்த காப்பர் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் பார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படும், அந்த காப்பர் பார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா அந்த காப்பர் பார்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அது ரேராக கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேபி அதுக்காக தான் சொல்ல வரேன். இதையாவது வந்து தூக்கி போட்டு எடுத்தாகணும். என்ன தூக்கி வீசலாம் ஓகே இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அந்த கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் தூக்கி வீசிட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வைக்கிங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குளிக்க சொல்கிறாங்க. நீ குளிக்கல அப்படின்னா மான்ஸ்டர்ஸ் வந்து உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், அதனால் குளிடா வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு போனால் குளிக்க முடியும், என்ன பண்ணுறது. ஓகேங்க இதில் ஒரு 2 சாம்பிள்ஸ் இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அப்புறம் இந்த பக்கம் ஒரு டோர் போகுது, இதையும் பார்த்தீங்கன்னா திறந்துட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இதில் ஒரு 3 பேர் வராங்க, அவங்களையும் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து தேட ஆரம்பிச்சலாம். ஸோ இதில் ஒரு 2 சாம்பிள்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 10 சாம்பிள்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு இதில் ஒரு 2னா 6 சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இன்னொரு 2 இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் இதோட 2 இருக்கும். ஸோ இதை திருப்பி கொடுத்தோம்னா ஃபைனலி முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஓகேங்க கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பக்கா இதுக்கப்புறம் போய்ட்டு அவனை போய் கொடுத்துடலாம். ஸோ தம்பி பையா எங்கே இருக்கிற? ஸோ ஓகே எங்கே இருக்கிறான்? இதுக்குள்ளே தான் இந்த பக்கம் தான் வழி. ஸோ ஓகே எனக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டேன். இப்போ இவன்ட்டு போய் கொடுத்த அப்படின்னா எதாவது பண்ணுவாங்க. ஸோ ஓகே இந்த சாம்பிள்ஸ்லாம் கொடுத்து இவன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்படின்னா இவன் நம்மளுக்கு எதாவது கொடுப்பான். ஓகே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல வேலை மெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. நல்ல வேலை கையில் வந்து எதுவுமே இல்லை, பொருளே இல்லை, பேக் வந்து ஃபுல்லாக இருக்குது. நல்ல வேலை வந்து மெயிலுக்கே அனுப்பிட்டான். ஸோ நம்ம வந்து மெயிலேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு கிளார் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேப் அல்பா ஓகே வி சச் எ கிரேட் வெப்பன். ஓகே ஏதோ வெப்பன் வந்து ரெடி பண்ண சொல்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா கேன் கிட்ட வந்து போக சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கேன் கிட்ட போகலாம் ஓகேங்களா. சால்வேஷன் டவுன் ஏங்க அந்த ஃபாஸ்ட் ட்ராவல் முடிஞ்சிருச்சுங்க. நான் என்கிட்ட 48 தான் இருக்கணும், இப்போ என்கிட்ட 4 நாள் தான் இருக்குது. மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம வந்து நடந்து வெளியே போய் தான் போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அங்கே போயிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன். ஸோ ஏன்னா வேறு வழி இல்லை, பொறுமையாக நடந்து தான் போனோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எப்படிங்க இந்த இடத்த விட்டு போகிறது? ஸோ ஓகே எதுவும் தொட்டு விட்டு இருக்கேன். ஸோ எங்கே போகணும் வேறு தெரியல. ஸோ ஓகே ஹைவ் அம்லிகேஷன் அதுக்கு எதுக்கு போகுதுன்னு தெரியலையே. என்னங்க ஆயிடுச்சு? ஏதோ பாஸ் ஃபைட்னு வருது. டேய் மரமாட்டா யாரா நீ? என்னங்க தெரியாத நம்ம வேற எங்கேயே வந்துட்டேங்க. நெக்ஸ்ட் ஐயோ நான் வேற எங்கேயே போகிறதுக்கு வேற எங்கேயே வந்துட்டேன் போலியே. ஸோ இவன் வேறு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி செத்துறேன். எனக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா? 9000 ஹெல்த்து. ஐயோ ஏங்க செத்துருவேன்னு நினைக்கிறேங்க. 9000 ஹெல்த் வச்சுருக்காங்க பயபுள்ள. எனக்கு வேறு ஹெல்த்து 1500 தான். ஐயோ ஏன்னா மாடு மாதிரி முட்டை வரான் குறைச்சி விட்டாங்க. அட பக்கி என்கிட்ட 1000 ஹெல்த்து தாங்க இருக்குது. இவன் முடிக்க முடியுமான்னு தெரியல. அப்பா நல்லா வேறு அசையாமல் இருக்கேன். அந்த சாக்கலையை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிடலாம். ஏங்க கம்மியாகிட்டாங்க பயபுள்ள பார்த்தீங்கன்னா. அந்த ஓடுறான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பவர் கம்மியாகுது போல். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஐயோ மறுபடியும் ஓடுறாங்க ஓடி போய் முட்டிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவனுக்கு பவர் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கில் பண்ணியாச்சுங்க. ஆஹா இவ்வளோ பெரிய மியூட்டன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பயங்கரமான ப்ரோ பிளேயராக மாறிட்டணும் என்னன்னு தெரியல. ஐயோ எனக்கு மறுபடியும் இந்த லேப் ஆல்பாக்லேயே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆடா ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? ஸோ இப்போ என்ன பண்ணுறது? ஓகே நம்ம வந்து மறுபடியும் மேப் பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் வேறு ஏதோ இடத்துக்கு போய்ட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஓகே என்ன பண்ணுறது? இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா போகலாம் வெளியே. ஸோ இப்போதைக்கு சவுல் அந்த பிளேஸுக்கு போயிட்டு போயிடலாமா? ஸோ அந்த பிளேஸுக்கு போனால் தெரிஞ்சு நடந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து லேபுக்கு வெளியே ஓகேங்களா. ஸோ லேபுக்கு வெளியே வந்தாச்சு. ஸோ இது என்ன இடம்? அப்பாடா சால்வேஷன் டவுன் போதுங்க. வேறு லெவல் ஃபைனலில் வந்து ஓடி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஓகே சால்வேஷன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நம்ம மறுபடியும். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேன் அவனை போய் மீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டு அவன் பயபில் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் லேமா ரைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்டி கரடி இருந்துச்சு, அந்த கரடி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கரடி ப்ளீஸ் கரடி வந்துரு கரடி அவனை ரைட் பண்ணுவோம். ஆஹா இங்கே பாருங்களாங்க எவ்வளோ பெரிய மிருகத்தை ரைட் பண்ணிட்டு போகிறான்னு. வேறு மாதிரி ஃப்யூச்சரில் மேபி நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிருகத்தெல்லாம் பிடிக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு செம்மன் ஆகிட்டு இருக்குது. ஆஹா கரடி வந்துருச்சு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது இங்கே பாருங்கள். நான் கரடியில் போயிட்டுருக்கேங்க. வேறு லெவலில் இருக்குது. செமங்க ஓபி ஆகிட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் கரடியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கரடியிலே போகலாம். இந்த கரடியில் போகிறனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லுக்கும் கிடைக்கிது, கொஞ்சம் தூரம் தள்ளியும் பார்க்க முடியுது. ஸோ ஓகே இப்போதைக்கு அந்த கேன் மண்டையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச அவன் வந்து பேசல ஓகேங்களா. இதோ தானே கரங்கேன். அப்படியே அலங்கா நீ எப்படா இங்கே வந்த? அட மண்டை பயிர எங்களை மாட்டி விட்டு நீ நைஸாக இங்கே ஓடி வந்துட்டியா? தக்காளி தொக்கு சரி ஓகே, இப்போதைக்கு இந்த கேன் கிட்டவே பேசலாம். ப்ரிப்பேர்டு ஏதோ ஒரு எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது வந்து டேஞ்சரஸ் வேர்ல்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை சர்வைவர் ஏதோ ஜாயின் ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி பிளேஸ்க்கு வந்து போக சொல்கிறான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு இப்போதைக்கு போக முடியாதா? ஸோ கைஸ் ஜாயின் ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி பிளேஸ்க்கு வந்து அடுத்து போக சொல்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி வீடியோ வந்து லென்த் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட சர்வைவர் கேம்ப் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அங்கேயே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, ஆஹா மார்க் தான் இது. சரி ஓகே, நம்ம வந்து ஓடி தான் போகிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கே போய் நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஹண்ட் அப்படிங்கிற பிளேஸுக்கு போய் நம்ம வந்து வேட்டையாடலாம். ஓகேங்களா, ஓகே தம்பி வீட்டுக்கு போகலாம் தம்பி. சரியா அங்கே பாருங்க கரடி வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆனால் பக்காவாக இருக்குதுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஒரு எண்டிங் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட கிடச்ச லூட் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்டு நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக இருக்குது கேஸ். அதனால் நான் வந்து ஒரு கிரேட்டாக இன்னும் கொஞ்சம் கிரேட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் வந்து எண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்டிங்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை செஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிரேட். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் கிரேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரேட் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஃபைனலி என்கிட்ட இருக்கிற எல்லா ஐட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூம் கட்டிட்டு அந்த இடத்துல கிரேட் வைக்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாமோ. ஸோ ஓகே, இதை வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. மேபி யாராவது இதோட ப்ரோவாக இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நம்மளால் பிளேஸ் வந்து மாற்றி வைக்க முடியுமா அப்படிங்கிறத மேபி நம்ம வந்து மாற்றி கூட வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, நல்லா எனக்கு தெரிஞ்சு மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து சொன்னாங்க நீ வந்து ஒரு பிளேஸ் வச்சா அந்த பிளேஸில் தான் வைக்க முடியும், வேறு பிளேஸ் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாராவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட கையில் இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் தேவைப்படுற ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்பப்போ தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது என்னமோ இருக்குது சுப்பீரியர் மவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அவங்க கொடுத்தான். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. மேபி யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இந்த கரடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு அப்கிரேட் பண்ண முடியாது இப்போதைக்கு நம்மளால். மாடிஃபைன்னு இருக்குது. ஓ, இது வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக கைஸ். இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து 10க்கு 2 இருக்குது நம்ம கையில். ஸோ இன்னொரு வேணும். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ மான்ஸ்டர்ஸ் இருக்குது நம்ம ரைட் பண்ணுறதுன்னு. ஸோ வேறு லெவலுக்கு இதில் பார்க்குறதுக்கே. ஸோ ஒன்று நம்ம வந்து பிடிச்சி ரைட் பண்ண வேண்டியதான் கைஸ். இதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்க போது. ஸோ ஃபைனலி எல்லா மான்ஸ்டரையும் நம்ம வந்து பிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்களேன் நண்டு மாதிரிலாம் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குதுங்க. ஓகே, ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ என்ஜாய் பண்ணி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு போன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் லாஸ்ட் இன் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கூடிய சீக்கிரம் போட பார்க்குற நிறைய பேர் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, புரியுது போடலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் வீடியோ சொல்லிட பேச ஒரு சந்திக்கலாம். பாய்.